ஹாய், வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்னைக்கு செய்ய போறது தேன் நெல்லிக்காய். வாங்க செய்யலாம் பாப்போம். தேன் நெல்லிக்காய் பண்ணிக்கலாம். இவங்களை அப்படியே வேக வச்சுக்குவோம். இட்லி செட்டில் நெல்லிக்காய் வேக வச்சுக்குவோம். நெல்லிக்காவை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க சின்ன பிள்ளைய. இப்படி தேன் நெல்லிக்காய் கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த நெல்லிக்காய் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். திறந்து பார்த்துக்கலாம். நல்லா பூவாட்டம் வெந்துருச்சு. இங்கே வாருங்க, நல்லா மலர்ந்து போயிருக்கு. 10 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். நாட்டுச்சக்கரை எடுத்துக்கலாம். ஒரு கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருப்பட்டி, வெள்ளம், நாட்டுச்சக்கரை இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டுக்கலாம். 1/2 கப்பு தண்ணி. இது வந்து பாகு காய்ச்சிக்கிறோன்னா, ஆனால் வந்து கம்மி பதம் தேவையில்ல, கரைஞ்சாலே போதும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நல்லா கரைஞ்சாலே போதும். இதே கருப்பட்டி மண்டவளம்னா நிறுத்துக்கிறோம்னா, ஏன்னா தூசி மண்ணெல்லாம் இருக்கும், நாட்டு சக்கரை தேவையில்லை. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நெல்லிக்காய் போட்டுக்கலாம். நெல்லிக்காய் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா கொதி வரட்டும். ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி இருக்கட்டும். அப்பப்போ கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுக்கிறோன்னா, திறந்து பார்த்துக்கலாம். அப்பப்போ 2 கிண்டு கிண்டிக்கலாம். நல்லா மலர்ந்து வந்துருச்சு. வாங்க எப்படி இருக்கும், அப்படியே ஊறணும். நல்லா இதுலையே ஊறினா தான் அப்படி பிச்சு எடுக்கையில் அப்படி சாஃப்டாக இருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் பற்றி சொல்ல தேவையே இல்லை, எல்லா விதத்துக்குமே தெரியும். 2 ஆப்பிள் சமம் 1 நெல்லிக்காய். ரத்தத்துக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. இல்லை எப்படி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நெல்லிக்காவை கொடுத்தோம்னு சாப்பிடவே மாட்டாங்க, அது பிடிக்கும். உண்டு இப்படி கொடுக்கணும், நல்லாயிருக்கும். அதனால் பெரியவங்க முதல்ல சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட் முதல்ல சாப்பிட்லாம். இன்னொரு 10 நிமிஷம் இருக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு நல்லா எப்படி வெந்துருச்சோம். இப்போ இது வந்து ஒரு 8 மணி நேரம் ஸ்டவ் அமைச்சிக்குவோம். ஒரு 8 மணி நேரம் ஊறணும். ஊறிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். 8 மணி நேரம் 10 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிடலாம். உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வைக்கணும்னா ஈரம் படாமல் வச்சுருக்கணும், அப்போ தான் அது வாட்டுக்கு இருக்கும். அதனால் மூடி வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும், இல்லைன்னா ஈரம் உள்ளே போயிடும். மூடி திறந்து பார்த்துக்கலாம். நல்லா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்க, நல்லா சாஃப்டாக நல்லா ஊறிடுச்சு. தேன் நெல்லிக்காய் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.